சித்தர்கள் வணக்கம். சித்த டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு அருமையான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிறுநீரக பிரச்சனைக்கு, அது சிறுநீரக பாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய கண்டிஷனில் யூரியா, கிரியாட்டினின் இதெல்லாம் நார்மல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பூனை மீசை என்று சொல்லக்கூடிய மூலிகை. இந்த பூனை மீசை அப்படின்றது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து தும்பை என்று சொல்லக்கூடிய லியூக்கேசி ஃபேமிலியிலேருந்து கிடைக்கக்கூடியது. இந்த தும்பை செடியினுடைய வகையில் வரக்கூடிய ஒரு விதமான செடி தான் அது. இந்த மூலிகை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வெண்மை நிறமான மலர்கள் ஏற்படும். அது அந்த வெண்மை நிற மலரில் ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மகரந்தம் வந்து இரண்டு பக்கங்களும் பூனையினுடைய மீசை போல வளர்ந்துருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து பூனை மீசை அப்படின்னு சொல்கிறோம். பூனை மீசை என்பது ஒரு மூலிகை செடி தான் அது. இந்த பூனை மீசை வந்து அந்த அதாவது இலை, பூ, அந்த அந்த தண்டு பகுதி எல்லாமே அதிகமான மருத்துவ குணமுடையது. குறிப்பாக சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல மூலிகை. மற்ற மருந்துகள் கூட நம்ம ஏற்கனவே வந்து சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும், என்ன விதமான குறிகுணங்கள்லாம் இருக்கும், அதற்கான கஷாயம் மெத்தட்லாம் ஏற்கனவே வீடியோஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதன் கூட பயன்படுத்தக்கூடிய இந்த முக்கியமான பொருள் தான் பூனை மீசை அப்படின்றது. பூனை மீசை வந்து சிறுநீரகத்திற்காக மட்டும் இல்லாமல் வேறு சில நன்மைகளும் செய்யக்கூடியது. ஸோ அதில் வேற என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலினை தூண்டிவிடக்கூடிய, அதாவது பான்க்ரியாட்டிக் செல்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். ஸோ அதனால தான் இது வந்து என்னென்னா, அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கணையத்தை தூண்டிவிட்டு இன்சுலினை சுரக்க செய்வதற்கும், அதுபோல இன்சுலின் ரெசெப்டாஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்சுலினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெசெப்டாஸையும் தூண்டிவிடக்கூடிய தன்மை இந்த பூனை மீசையில் இருக்கும். ஸோ இந்த பூனை மீசை கஷாயம் எடுத்துக்கும் போது சிறுநீரகத்தையும் வந்து தூண்ட செய்யும், அதுபோலவே வந்து டயபெட்டிக்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான பொருள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட்டும் இருக்கக்கூடியது. ஸோ அந்த அதாவது இந்த மெலிக்னன்ட் டியூமர்ஸ், ஏதாவது கேன்சரஸ் செல்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும், இதை தொடர்ச்சியாக எடுக்கும்போது அந்த செல்கள் வந்து, அதாவது இந்த மாதிரியான கட்டிகள், டியூமர்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது கரைவதற்கு அந்த பூனை மீசை பயன்படக்கூடியதாக இருக்கு. இது வந்து என்னாகும் அப்படின்னா, தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக சிறுநீரகத்தை பலப்படுத்த செய்வதாலும், இது தலைமுடி வளர்ச்சிக்கும் இந்த பூனை மீசை பயன்படக்கூடியது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ கஷாயம் போல எடுத்துக்கொள்வது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். பாதிப்படைந்தவர்கள் அல்லது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் சூழ்நிலையில் உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை நம்ம வந்து ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த பூனை மீசை வந்து சூரணத்தை காலை வந்து வெறும் வயிற்றில், வாரம் இருமுறை வெறும் வயிற்றில் வந்து கஷாயம் மாதிரி ஒரு 50 ml அளவு எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கொண்ட 1 மணி நேரத்திற்கு அடுத்து எந்த விதமான உணவுப் பொருட்களும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட கஷாயம் உடலில் முழுவதுமாக வேலை செய்வதற்கு, உக்குடல்களில் வந்து உறிஞ்சப்படுவதற்காகவும், 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை மற்ற உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்கும்போது முழுமையான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்தர்கள் வணக்கம்.